இப்ப வந்து அடுத்த கேள்வி போடலாம். கணேசன்ல சார் வணக்கம், நான் கணேசன் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். உங்க தியான பயிற்சி வந்து இந்த சுமார் வந்து நீங்க சொல்லி கொடுத்தது நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் தாட்ஸ் வருது இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது, போய் சொல்ல முடியாது, தாட்ஸ்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்திரிச்சோடனே பண்ண சொல்கிறோம், படுக்க போகிறப்போ பண்ண சொல்கிறோம். நான் இன்னும் 10-15 மினிட்ஸ் இப்படி இதில் தான் பண்ண முடியுது, அதிக நேரம் பண்ண முடியறதில்ல. அந்த தாட்ஸ் விஷுவல் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக, அதாவது விஷுவல் வருது. இந்த மாதிரி விஷுவல்ஸ் வந்து இந்த டார்க் ஸ்பேஸில் நான் கண்ணை மூடினப்போ இது வருதுன்னா இது என்னதுன்னு சொல்லி விசாரம் பண்ணுறப்போ, க்வெஸ்டின் பண்ணுறப்போ அந்த டார்க் ஸ்பேஸில் ஏதோ ஒரு பிக்சர் இருக்கிறது போயிடுது. ஏதோ ஒரு சவுண்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்குன்னா அதை வந்து யார் இதை பேசுகிறா அப்படின்னு கவனிக்கிறப்போ அது அமைதியாகிடுது. அப்புறம் அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து நீங்கள் சொல்லி கொடுத்த இந்த 10-15 மினிட்ஸ் தான் நான் பண்ண முடியுது இப்போது, அந்த இதில் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஆனால் த்ரூ அட் த டே ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன போய் எதுவும் பெருசாக அந்த நீங்கள் சொல்ல 24 ஹவர்ஸ் இதெல்லாம் எதுவும் பண்ண முடியறதில்லை. ஆனால் அப்பப்போ வரும் எண்ணங்களில் எனக்கு ஒரு விஷயம் இதில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் புரியுது. எனக்கு கொஞ்சம் புரியுறது என்னென்னா, நீங்கள் இந்த நான்பாவன் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தால், அந்த நான்பாவன்றது வந்து என்னோடய பேர் அப்படி இந்த உடலை வச்சுருக்கவே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அது அதே மாதிரி தான் நினச்சிட்டே இருக்க தோணுது. எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு இந்த மாதிரி, இப்போ இந்த எண்ணங்கள் தான் நானா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது, இந்த உணர்ச்சிகள் தான் நானா அப்படின்னாலும் கிடையாது, ஆனால் அந்த உடம்பு நானானாலும் அப்படின்னு கிடையாது. அப்போது இதை சென்டர் வச்சு தான் இப்போ இது நடந்துகிட்டே இருக்குன்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க, அது வெல் அண்ட் குட். ஆனால் இது வந்து தாண்டி வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு எப்படி இதை பார்க்க சொல்கிறது, அதாவது நீங்கள் ஹவ் யூ வாண்ட் மீ டு வியூ தி view this feelings and thoughts, as I believe, as I have understood, you want me to exactly see my name is Ganeshan and I am playing this role as a character in this drama. So அதாவது நான் இந்த நாடகத்தில் நான் நடிச்சுட்டு இருக்கேன்றது ஒரு பாயிண்ட் மாதிரி எனக்கு தோணுது. அதைத்தான் நீங்கள் பாருங்கன்ற மாதிரியும் எனக்கு தோணுது. இது எக்ஸாக்டாக அந்த ஸ்பாட் கிடையாது, தட் இஸ் என்ன சொல்கிறது, அவேக்கிங்னஸில் 24 ஹவர்ஸ் கண்ணு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ நாடகம் தான் ஆடுற, நீ ட்ராமா தான் பண்ணுற, நீ சாப்பிடத்தான் போகிற, நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சுற்ற போகிற, நீ வேலைக்கு தான் போகிற, இந்த இடத்துல நீ நடிச்சிட்ருக்க அப்படின்றதையாச்சும் நீ பாரு அப்படின்ற மாதிரி தான் நான் எனக்கு ஒரு தாட் அரைஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு இது ஒரு சந்தேகமாக இருக்குது. இது சம்மந்தமாக அவங்கக்கிட்ட கேட்கலான் தான் இதை அனுப்புகிறேன். தேங்க்யூ. பியூட்டிஃபுல் கணேசன், ரொம்ப யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக், நாட் டு கெட் கன்ஃபியூஸ்ட் அட் ஆல். அப்படியே பர்சியூ பண்ணலாம். ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கார் இல்லையா, உலகம் என்பது நாடகமேடை, நாம் எல்லாரும் நடிகர்கள். அவங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து தே ஆர் கிவிங் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் எவர் தட் இஸ் கோயிங் ஆன் இன் திஸ் வேர்ல்ட் ஆஸ் ஃபைன் ஆர்ட்ஸ், a drama, a cinema. Drama la people are acting. Inge vandu namba vandu we have identified and merged with the ego. Each of our feeling, each of our thought, we got glued to it, we are stuck to it.
whenever a feeling arises in one, he takes it to be that feeling, and naturally whatever that got registered with that feeling before as an experience comes up as thinking. All reactions, all bodily movements, all images, all thoughts, all deeds, whatever that is going on in the psyche, in one's mind, is like an ocean. Beginningless, endless ocean. This cannot be solved at all. This can never be solved. And this isn't true. Without even recognizing that we are ever born, that we have a life in us, is throbbing as a particular being that is not even felt during deep sleep state. One doesn't feel it. One doesn't feel that he is born at all. It is not, yes, forgotten. At the outset, at the very outset, one is not born, that is fact. But one cannot do it there in deep sleep. Because to do something, to realize something, there must be some consciousness existing in him. There must be a feel of existence. Though it exists during our deep sleep as stillness and silence, one cannot come away from it and consciously observe it or feel it or realize it, because he is one with that and it never leaves us. That type of a still and silent isness never leaves and never arises. That is a fundamental fact. That's why we are given the ultimate upadesha advice, especially in Tamil Nadu. Kadavul. ஷேக்ஸ்பியராக இருக்கட்டும், வேற யாராக இருக்கட்டும், சூப்பர்ஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அப்படியே பூச்சி 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 பூச்சின்ற மாதிரி அப்படி அப்படியே அணுகிறாங்க. ஆன்மீகத்தை உரிச்சு போடுறவன் ஒருத்தன் இல்லை, உரிச்சு போட்டவர் பகவான். எல்லாத்துக்கும் இல்லாட்டி என்ன பண்ணுறாங்க, கடல் தண்ணீரை வத்த வைக்கிற மாதிரி வழிமுறைகள் கடவுளை அடையிறதுக்கு. மதங்கள் அது இது என்னென்ன, இதுக்கு வந்து பகவானுடைய ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, அதை நான் படிக்கிறேன். அதே அருணாச்சல அஷ்டகத்தில் பியூட்டிஃபுல் இது சாங். தட் வுட் கிவ் யூ எனார்மஸ் கிளாரிட்டி வித் விச் யூ கேன் பர்சியூ. நீங்கள் சொன்ன 15 நிமிஷம், அதை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுக்கு மற்ற சமயத்துலலாம் சொல்கிறீங்களே, நீங்கள் எதையோ பார்க்க சொல்கிறீங்க, இதெல்லாம் நாடகம் அப்படின்றதெல்லாம் ரைட் ட்ராக். வாட் எவர் யூ ஸ்வெட் இன் யுவர் ஆடியோ ஆர் ஆல் ஷோயிங் தட் யூ ஆர் அந்த ரைட் ட்ராக். அதனால் அற்புதமாக போயிட்டுருக்கு, தானாக மலரும். ஆனால் மற்ற சமயத்துலையும் பார்க்க முடியல, அப்போல்லாம் நழுவுறது இழுவதுன்னு சொல்கிறதே வந்து என்ன காமிக்குது, பார்த்துட்ருக்கீங்க. மொத்தம் பார்த்துட்டு இருந்தால் தானே பார்க்க முடியலன்னு சொல்ல முடியும். ஸோ உங்களால் உடவும் முடியல, உடவும் முடியாது. இது அதுதான் இங்கே பியூட்டி. இதை விட்டு இதை கேட்டவங்க இதை தவிர்த்துட்டு பைபாஸ் பண்ணிட்டு போக முடியாது. என்ன, இட்ஸ் அபவுட் யூ. ஐ எம் ஷோயிங் த ரியல் யூ, ஐ எம் ஆல்சோ ஷோயிங் த ஃபால்ஸ் யூ.
ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு நான் காமிச்ச பிறகு நீங்கள் எப்படி வந்து அதோட போய் ஒட்டிக்க முடியும்? அதனால் இட் கேன் நெவர் ஹேப்பன். திஸ் வில் நாட் கண்டினியூ. தி ஃபால்ஸ் வில் நாட் கண்டினியூ. ஆல் த ஃபால்சிட்டிஸ் வில் ஃபால். இதில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல அஷ்டகம் ஆறாவது செய்யுள், உண்டொரு பொருளறி ஒளிவுளமே நீ, உளது உனில் அளதிலா அதிசய சக்தி, நின் தனு நிழல் நிறை நினைவறிவோடே, நிகழ்வினை சுழலில் அந்நினைவொளி ஆடி, கண்டன நிழ நிழற்ஜக விசித்திரம் உள்ளும் கண்முதற் பொறிவழி புறத்துமோர் செல்லான், இன்றிடு நிழல்பட நிகரருட்குன்றே, நின்றிட சென்றிட நினைவிடல் இன்றே. ஒளிவுளமே, உளமே, உளமேனா மனமே, மனமே ஒளியான ஒரு பொருள் உனக்குள் இருக்கிறது என்றதை முதலில் அறிவாய். தட் இஸ் நாட் யுவர் மைண்ட், தட் இஸ் நாட் யுவர் தாட்ஸ், தட் இஸ் நாட் யுவர் ஃபீலிங்ஸ். டூ நோ, டூ கெட் டு நோ, டூ ரியலைஸ், டூ ஃபீல், தேர் மஸ்ட் பி சம்திங் அஸ் எ மேட்ரிக்ஸ் தட் மஸ்ட் பி எக்ஸிஸ்டிங் அப்பான் விச் I am getting all these feelings, I am getting all these thoughts, I am just made up of cluster of feelings and thoughts, and they are not real. If they are real, it should have been existing during deep sleeps. That's all. It doesn't exist. அது அவர் சொல்றார், அறிவு பிரகாசமான இதயம் என்னும் ஒரே பொருளாகிய நீ மாத்திரமே உள்ளதான உண்மையை உண்மை உண்மையாகும். அறிவு பிரகாசமான இதயம், இதயம்னா என்ன அர்த்தம்? ஆளில் என்ன அது இதயம், அவ்வளவுதான். உடனே பேக்குன்னு நினைச்சுன்றாதீங்க நீங்க. நம்ம எழுச்ச வாயினா போயிடுவோம், நம்ம சாமர்த்தியமா முன்கூட்டியே யோசிக்காம இருந்தா எழுச்ச வாயினா போடும். இழிச்ச வாயனா எழுச்ச வாயனா எந்த வாயனும் கிடையாது. பிரபஞ்சத்தையே தாண்டக்கூடிய, பிறப்புகளையே கடக்கக்கூடிய, பொய்களையே உணர்ந்து கடக்கக்கூடிய பேர்பட்ட விஞ்ஞானம் பாக்கியம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு பவித்திரமாக நினைங்க, என்ன நடந்தாலும் கேஷுவலாக எடுத்துக்கோங்க, ஆனால் கண்டினியூ பண்ணி பாருங்க. அதுதான் சொல்கிறார், ஒரே பொருளாகிய நீ மாத்திரமே உள்ளதான உண்மையாகும். எது? அறிவு பிரகாசமான இதயம் என்னும் பொருள். அது என்ன? அது உண்டொரு பொருளறி ஒளிவுளமே நீ, ஒளி பொருள் ஒன்று உண்டென்று அறிவாய் மனமே, எண்ணங்களே, உணர்ச்சிகளே. இத வந்து எங்கேயுமே பிரபஞ்சத்தில் சொல்லிக் கொடுக்கல. ஏன் சொல்லிக் கொடுக்கலன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிக் கொடுக்கறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி தன்கிட்ட சொல்லிக் கொடுப்பவனா இருப்பவன்றத அவங்க உணரல. யார் அவன்? சொல்லிக் கொடுப்பானா இருக்கிறவன், மதத்தை ஃபாலோ பண்றவன், மதத்தை உணர்த்துறவன். மத மகான்கள் உணர்ந்தார்கள், ஜீசஸ் உணர்ந்தார், பெரிய ஞானி ப்ராஃபெட் முகமது உணர்ந்தார், எல்லாரும் உணர்ந்தார்கள், எல்லா மதத்து மகான்களும். ஆனா இங்க வந்து சொல்லிக் கொடுப்பவனாக அவன் மாறும் பொழுது தடம் புரள்கிறான். ஏன்னா சொல்லிக் கொடுப்பவன் கிடையாது. அதற்கப்புறம் அது எல்லாமுமே பிளா 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 பிளா, அதுல உண்மையே இல்லை. இந்த மாதிரி பிரபஞ்சத்திலையும் எங்கேயுமே நடக்கல. இது ஒண்ணுதான், இந்த இந்து தத்துவம் ஒண்ணுதான் இத வந்து கண்டுபிடிச்சிருக்கு. பிரபஞ்சத்தை கடக்கிறோம். There are lot of hierarchy existing in the cosmos. Hierarchical enlightened beings are existing in the cosmos. ஒரு ரமணர் காஸ்மாஸ பரவி கிடக்கார், இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வசிஷ்ட மகரிஷி ஒரு எண் சொல்லப்படுற சப்தரிஷி மண்டலத்திலிருந்து உட்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய யோக வசிஷ்டம் போடுபோடுன்னு போடுது. அதையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ணிட்டோம். எல்லாத்தையும் பண்ணிட்டு கையில கொண்டு கொடுக்குறோம். நீ மாட்டு வேலையை பாரு, நீ கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறியா, கார்பெண்டரா இருக்கியா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கியா, ராக்கெட் சயின்டிஸ்டா இருக்கியா, நீ என்னமா வேணா இரு, நீன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ, இம்மிடியா தெரிஞ்சுக்கோ, எமர்ஜென்சி அர்ஜென்சி. அதனாலதான் 24/7 பண்ண முடியலன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க பண்ணாம இல்லை, அதனாலதான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க.
என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, பண்ண முடியலன்ற ஸ்டேட்மெண்ட்டை கூட கொடுத்துருக்கீங்க. பட் யூ ஹவ் ட்ரைட், மேக் இட் கேஷுவல், டூ இட் ரிலாக்ஸ்ட்லி, டூ இட், டோன்ட் லீவ் இட், ஜஸ்ட் அப்படியே பின்னாடி அப்படியே பார்க்கணும். அதுதான் எடுத்த எடுப்பில் சொல்கிறாரு, அறிவு பிரகாசமான ஒரு இதயம் ஒன்று இருக்கு. நீங்கள் விழிப்பு நிலையில் அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, என்னவோ பண்ணுறீங்க, பிளா பிளா பேசுகிறீங்க, வேலை பண்ண போகிறாங்க, என்ன வேணா இருங்க, அடிப்படையில் உள்ள கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க. பெரிய மீட்டிங்கில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது உள்ள ஒரு பார்வை வைக்கலாம். அவர் வந்து ஆர்டர் கொடுக்க போகிறார், ப்ரமோஷன் கொடுக்க போகிறார், என்னவோ உங்களுக்கு பெனிஃபிட் நடக்கட்டும், யார் அடைஞ்சவங்க கேட்டீங்கன்னா எல்லாம் புத்துன்னு விழுவோம். ஆனால் ப்ரமோஷன் ஆர்டர் வாங்கிக்கோங்க, பணத்தை வாங்கிக்கோங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க, இவ்வளோ ஆள் இல்லை. எல்லாம் பிரபஞ்சமே ஊடகங்கள், எல்லா உணர்ச்சிகளுக்கு ஊடகங்கள் அனுபவிக்கப்படணும்னு இருக்கு. அதனால பாஸ்ட் ரிஜிஸ்டர்டு. ஸோ அதை அப்படி ஆரம்பிக்கிறார் பகவான், உன்னிடத்தில் உனக்கு அந்நியமல்லாத ஒரு அற்புத சக்தி இருக்கிறது. உனக்குன்னா என்ன, இந்த மாதிரி எண்ண ஓட்டங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அந்நியம் இல்லாமல், ஆனால் இவைகள்லாம் அதுக்குள்ள கிடக்கு, புரியுதா? அந்த உணர்வுல தான் இவைகள் இருக்கே தவிர இவைகளுக்கு இருப்பே இல்லை. ஸோ அந்நியம் இல்லாம சொரூபம் இருக்கிறது. அதனின்று உனது சித் பிரகாசத்தோடு கூடிய அணுவை போன்ற அதிநுட்பமான நிழல் கூட்டம் போன்ற எண்ணங்கள் பிராரப்த வினையின் சுழற்சியினால் இயக்கப்பட்டு ஒரு பூத கண்ணாடியினால் விளக்கப்படும் காட்டப்படும் படக்காட்சியைப் போல ஆத்ம பிரதிபிம்ப மன ஒளியாகிய கண்ணாடியால் தன் உள்ளிலும் கண் முதலான பஞ்சேந்திரியங்களின் வழியாக வெளியிலும் நிழல் படம் போன்ற உலக சித்திரங்கள் காணப்படுகின்றன. உலக சித்திரங்கள் காணப்படுகின்றன, என்ன நம்ம மூலமா தான் காணப்படுகின்றன. அந்த நம்மளுடைய எண்ணமோ உணர்ச்சியோ கூட அது கண்ணியமா இல்லை. சோ அதுக்குள்ளலாம் அது இருக்கு, ஆனா இவைகளே அது இல்லை. இதை விட்டாதான், இதை ஆஃப் பண்ணாதான் அதை உணர முடியும். அதனாலதான் உள்ள அதுலயே இருக்கணும், வெளியில சும்மா பண்ணிட்டே இருக்கணும், டபால்னு அது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அருட்பிரகாசமான மலையே, இந்த உலகத் தோற்றங்கள் நின்று போனாலும் அல்லது தோன்றிக்கொண்டே இருந்தாலும் உன்னை தவிர இவைகள் வேறு அல்லவே. நானே தான் பிரபஞ்சமா விரிகிறோம், நான் தான் விரியுது. சோ நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் விழும், இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண், அவ்வளவே தான் நம்ம பண்ண வேண்டியது. வேற இதற்கு மேல ஒன்றும் கிடையாது. சோ கணேசன், யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். நீங்க வந்து ஒண்ணுமே இது பண்ணிக்க வேண்டாம், உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கட்டும். அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட அப்படியே அது கூட ஜட்ஜ் பண்றோம் யாரு அப்படின்ற இதில் கலந்துக்கோங்க, தினம் கேளுங்கோ, எல்லாம் பண்ணுங்கோ, பண்ணிக்கிட்டே இருங்கோ. டைம் எல்லாம் ஜட்ஜ் பண்ணாதீங்க, 15 நிமிஷம் ஆகட்டும், 10 நிமிஷம் ஆகட்டும், 20 நிமிஷம், 1 மணி நேரம் ஆகட்டும், அப்படியே ஸ்மூத்தாக எப்போ அந்த பாவத்திலேயே நின்றிட சென்றிட நினை விடல் இன்றே அப்படின்றது போய் முடியுது. இதில் இந்த பாட்டில் பகவான் சொல்கிறார் அந்த மாதிரி, உன்னை எப்படி விட முடியும், நான் என் எண்ணம் வரட்டும், எண்ணத்தினால நான் எங்கேயாவது ஒரு மோட்டிவோட எங்கேயோ போகட்டும், எங்கே போனாலும் நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும், நீ தான் அடிப்படையில் இந்த எண்ணமாகவும் இருக்கேன், நின்றிட சென்றிட நினை விடல் என்றே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த அளவில் நான் முடித்து கொள்ளுகின்றேன். இதனுடைய சாரமாக நல்லா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இப்போ வந்து எல்லாமே நல்ல அற்புதமாக சும்மா இருவை பற்றி நல்லா கிடைச்சிருக்கோம். இதை இந்த சாரத்தை வைத்துக்கொண்டு உடனடியாக கண்களை மூடி அப்படியே காணாமல் போய்விடுங்கள். உள்ளே நான் கண்ணை திறக்க சொல்லும் பொழுது திறந்தீர்களாக போகும் ஆரம்பிச்சிருக்கும்.